Sindhuja, hair and makeup artist. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் போ. இது என்னோட டேர்ம்ஸ்ல ஃபேரி டெல் போ. இது எவ்வளோ கியூட்னா இது ஒரு ஃபேரி டெல் எஃபெக்டே கொடுக்கும். இது லாங் ஹேர் ஷார்ட் ஹேர்னு சொல்லி எல்லாருக்குமே செட் ஆகும். எஸ்பெஷலாக கவுன்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ்க்கு ஒரு கியூட்டான எஃபெக்டை கொடுக்கும். இது பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், சங்கீதம்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இதை போட்டுக்கலாம். யூஸ்வலாக பண்ணுற ஹேர் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எலிகெண்ட்டாக, அதே சமயத்தில் ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இந்த ஹேர் போ. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இவங்க ஆல்ரெடி ஒரு பேங்க்ஸ் கட் பண்ணி ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி ஒரு 2 inch கேப்பில் ஒரு பூஃப் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த பூஃப் செட் பண்ணுறதுக்கு பேக் கோமிங்கும் பண்ணலாம், இல்லை உள்ள பேடிங்கும் வைக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது பேடிங், பிகாஸ் அது டேங்கிள்ஸ் அவாய்ட் பண்ணும். ஸோ நான் இந்த பேடிங் உள்ளே வச்சு ஒரு பூஃப் மாதிரி செட் பண்ணி அதை ஒரு 2 ஹேர் பின்ல செக்யூர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட், த லெஃப்ட் அண்ட் த ரைட், இந்த 3 செக்ஷன் ஹேர் எடுத்து ஒரு கொஞ்சம் 2 mm திக்னஸ்க்கு ஒரு கேதர் பண்ணி வச்சுட்டு அது ஒரு போனி மாதிரி போட ஆரம்பிக்கணும். போனியில் லாஸ்ட் லூப் வரும்போது அந்த லாஸ்ட் லூப்புக்கு கொஞ்சம் ஹேரை ஃப்ரண்ட்டில் எடுத்து ஒரு லூப் மாதிரி நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அந்த லூப் ஃபார்ம் ஆன பிறகு அந்த லூப்பை 2 செக்மெண்ட்டாக பிரிக்கணும். அந்த 2 செக்மெண்ட்டையுமே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அது ஒரு போ மாதிரி பிரித்து ஹேர் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு செக்மெண்ட், அதாவது ஒரு தின் ஹேர் செக்மெண்ட் எடுத்து அதுக்கு மேலே ஓவர்லாப் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஹேர், அந்த பிட் ஹேர் எடுத்து திருப்பி அந்த லூப்குள்ளேயே விட்டு கீழே எடுத்து திருப்பி அதை ஹேர் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிடணும். ஸோ இதுதான் நம்மளோட போ ஹேர் ஸ்டைல். ஃபார் மோர் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் அண்ட் என்டர்டெய்னிங் வீடியோஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஆன் சேஃப் ஸ்பாக் யூடியூப் சேனல்.